வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் எயிட்டில் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டில் இருந்து ப்ரீவியஸ் இயரில் இலக்கியம் சம்மந்தமாக ஒன்லி ஓகேவா ஒன்லி லிட்ரேச்சர் பாட்டில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்டிருப்பாங்களே அந்த கேள்வியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கொஷின் பேப்பர்னு எடுத்தால் துணைப்பாடம் உரைநடை இலக்கணம் செய்யுள் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பார்ட் இருக்கும் இந்த நாலு இருந்தும் கொஷினை ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருப்பாங்க அதில் ஒரு கொஷின் பேப்பரில் நம்ம செய்யுள் பகுதியிலேருந்து மட்டும் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மொத்தம் முப்பது கொஷின் இருக்கும் டெய்லி ஒவ்வொரு கொஷினாக நான் போடுறேன் ஓகேவா கலெக்ட் பண்ணி நான் போடுறேன் ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படிதான் என்றவர் ஓகேவா இது வந்து தற்கால கவிஞர் ஓகேவா யாருன்னா ஈரோடு தமிழன்பன் அப்படின்ற நவீன கால இலக்கியவாதி இவர் வந்து சொல்லியிருப்பார் இது வந்து நைன்த் நியூ நைன்த் புக்கில் இருக்கும் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படி தான் அப்படின்னு சொன்னது யாரா ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவர் அடுத்த கொஷின் இது எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்செடுதான் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் ஓவேசா தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் ஓவேசா அடுத்த கொஷின் பார்க்கலாம் வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார் வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன் இந்த வானம் வசப்படும் என்ற நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் ஓகேவா பிரபஞ்சன் அவர்கள் அதுக்கப்புறம் பாவலரேறு பெருஞ்சி பிறந்த மாவட்டம் எது பாவலரேறு பெருஞ்சி பிறந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் ஓகேவா பிறந்த இடமும் கேட்குறாங்க சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதனை குறிப்பிடும் நூல் எது சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதனை குறிப்பிடும் நூல் எதுனா மணிமேகலை தாயுமானவர் பிறந்த ஊர் அப்போ பிறந்த ஊர் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறோம் ஓகேவா இதில் வர்றதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிறந்த ஊர் அப்புறம் இயற்பெயர்லாம் கேட்பாங்க அப்புறம் சாகித்ய அகாடமி விருது நூல்கள்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா ஃபர்ஸ்ட் தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறை காடு மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் வளலாறுன்னு சொல்லுவாங்கல்ல அவங்கதான் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள் தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எதுன்னா பல்லு ஓகேவா பல்லு அப்படின்றது தான் இது முக்கூடர் பல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கூடர் பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியது மகாகவி பாரதியார் ஓகேவா இதே போல் ஒவ்வொரு நூலை பற்றியும் ஒவ்வொரு அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க ஓகேவா கலிகத்து பரணியை பற்றி அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார் அவருக்கு மிகவும் பிடித்தமான நூல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பற்றி நிறைய பேர் நிறைய கூற்று சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பேர்லாம் இருக்கும் அப்போது மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா சீவக சிந்தாமணி மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி அதுக்கப்புறம் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் ஓகேவா எட்டு தொகை நூலில் ஒன்று தான் இந்த நற்றினை இதை நற்றினையை தொகுப்பித்தது யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி ஓகேவா தொகுத்தவர் வேற தொகுப்பித்தவர் வேற ஓகேவா ரெண்டு இருக்கும் அதை நோட் பண்ணிக்கங்க எட்டு தொகை நூலை யார் தொகுத்தா யார் தொகுப்பித்தா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோஸை அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் எது தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் கம்பராமாயணம் கம்பராமாயணம் திருக்குறள் ஓகேவா அடுத்த கொஸ்டின் அதுக்கப்புறம் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் அரசனின் காவியம் எது தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கோடி ஓகேவா அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் யார் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் யார்னா தேப்போ ஓகேவா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் அதுக்கப்புறம் கலிங்க மன்னன் அனந்தியன் மன்னன் ஓகேவா அனந்தியன் மன் அவர் மீது வந்து போர் தொடுத்து வெற்றி பெற்றவர் யார் ஓகேவா கலிங்கம்னா ஒடிசா தற்போதைய ஒடிசான்னு தான் கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் தூயத்தமிழில் கலிங்கம் அப்படின்னா ஆடைன்னும் சொல்லுவாங்க ஓகேவா தூய தமிழில் கலிங்கம்னா ஆடை பழங்காலத்தில் ஒடிசாவை கலிங்கம் அப்படின்னும் சொல்கிறாங்க அதன் மீது போர் தொடுத்த மன்னர் யாருன்னா முதல் குலோத்துங்க சோழன் ஓகேவா முதல் குலோத்துங்க சோழன் இந்த இந்த போர் வெற்றியை பற்றி சொல்கிறது தான் ஆயிரம் யானைகளை போரில் வென்ற மன்னனை மீது பாடப்படுவது தான் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதற் குலத்தங்க சோழனின் படத்தளபதி இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷனாக அடுத்த கொஷின் வருது தான் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பார்த்தீங்களானா தெரியும் முதல் குலோத்துங்க சோழன் ஆன்சர் வந்துடுச்சு அதுக்கு பார்த்தீங்களானா முதல் குலத்தங்க சோழனின் படத்தளபதி யாருன்னா கருணாகர தொண்டைமான் ரெண்டுமே ஒரே பாட்டு கலிங்கத்து பரணிலிருந்து வரக்கூடியது அதுக்கப்புறம் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் ஏது ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி ஓகேவா தேம்பாவணி அப்படின்ற ஒரு நூல் சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஓகேவா ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு நூல்லையும் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் கேட்பாங்க எத்தனை காண்டங்கள் இருக்கு எத்தனை காதைகள் இருக்கு எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இங்கே கேட்டிருக்கிறது பாடல்கள் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தி இருபத்தி ஏழு ஓகேவா ஐந்தாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் உள்ளன அதுக்கப்புறம் அகநானூரை பத்தி ஒரு ரெண்டு கூச்சு குத்துருக்காங்க அகநானூர் பாடல்கள் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றுள் கழிற்று நிறை ஓகேவா மணிமேடை பவளம் நித்திலை கோவை ஓகேவா நித்திலை கோவை தான் வந்து என்ன நூறு நூறு இருக்கும் ஓகேவா நித்திலை கோவைன்னா நூறு அப்போ நித்திலை கோவை தான் நூறு அப்போ இது தவறானது கழிச்சி யானை நிறை மணிமேடை பவளம் நித்திலை கோவை அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்கும் அது மூணும் எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கீழ்கண்ட ஒற்றுள் பொருந்தாததி தேர்வு செய்க பரிபாடல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று கரெக்டுங்களா அடுத்து பரிபாடல் ஒரு அகப்புற நூல் ஓகேவா அகமும் புறமும் சார்ந்த நூல் தான் பரிபாடல் பரிபாடலில் ஆறு பற்றிய செய்தி வந்து இடம்பெற்றுள்ளது பரிபாடலில் வைகை யாருடைய செய்தி இடம்பெற்றிருக்கு பரிபாடலில் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பரிபாடலில் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க இதுதான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் ஓகேவா சிறுபஞ்சல மூலம் மூலம்னா வேர் தாவர வேர் எது எந்த வேரை வந்து சிறுபஞ்ச மூலத்துல சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்போது இதில் சொல்லப்படாத மூலிகை தாவர வேர் எது அப்போது பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் மொத்தம் மூன்று மருந்து நூல்கள் இருக்குங்க ஓகேவா மொத்தம் மூணு மருந்து நூல்கள் இருக்கு என்னென்னு பார்த்தா திருகடுகம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் ஓகேவா சிறுபஞ்சம் மூலத்தில் ஐந்து மூலிகைகள் பஞ்சம் ஓகேவா ஏழாதியில் ஆறு மூலிகையை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் திருகடுகத்தில் மூன்று மூலிகையை பற்றி சொல்லியிருப்பாங்க இதில் ஐந்து மூலிகையும் ஐந்து கருத்தை சொல்லும் மூன்று மூலிகை மூன்று கருத்துக்களை சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா பதினெண் கீழ்கணுக்கு நூல்களில் அப்போது இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தா தூதுவலை வந்து பொருந்தாதது ஓகேவா கூறப்படாத சொல்லப்படாத தூது மூலிகை எதுன்னு பார்த்தா தூதுவலை அடுத்து பார்க்கலாம் பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை திருக்குறள்ல மூன்று பால்கள் இருக்கு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அல்லது காமத்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தா எழுபது இருக்கு அதுக்கப்புறம் அடக்கமாய் இருப்பவரின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது ஓகேவா அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரிது மலையை காட்டிலும் பெரிது அதுக்கப்புறம் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் என்னென்ன மரத்தை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா பனை மரத்தை பற்றியும் மூங்கில் மரத்தை பற்றியும் திருக்குறளில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வோமை வெளிப்படுத்தும் பொருள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இது சொல்ற பொருள் என்னன்னு பார்த்தா பொறுமைய சொல்லுது ஓகேவா பொறுமைய பத்தி சொல்றதுதான் இந்த திருக்குறளோட பொருள் புலன் அழுக்கற்ற அந்த நாளன் புலன் அழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரால் குறிக்க பெறும் சான்றோர் யார் அப்படின்னு பார்த்தா கபிலர் கபிலர் அப்படின்றவர் தான் புல நழுக்கற்ற அந்தலாரர் அப்படின்னு சொல்லுவாங்க நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாரதியார் ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள் வரத பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குரவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் வரதனஞ்சிய பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குரவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் அப்படின்னு பார்த்தா கரந்தை தமிழ்ச்சங்கம் அப்படின்ற இடத்துலார் சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஓகேவா இப்பயே நம்ம ரெண்டு சாகித்ய அகாடமி நூல் பார்த்திருக்கோம் வானம் வசப்படும் அப்புறம் பாத்தீங்களானா சுதந்திர தாகம் வானம் வசப்படும் யாரு பிரபஞ்சன் அவர்கள் ஓகேவா சிசு செல்லப்பா ஓகேவா சுதந்திர தாகம் சிசுன்றது பசு ஞாபகம் வச்சுக்கோங்க பசுவுக்கு தாகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ஒரு கொஷின் பேப்பரில் இருக்குது இதே போல் குறைஞ்சது ஒரு முப்பது கொஷின் தமிழில் கேட்டிருக்காங்க ஓகேவா தமிழ் வந்து ஒரு முப்பது கொஷின் இருக்குது அதுலேருந்து ஒவ்வொரு கொஷினாக நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி ஒரு கொஷின் சொல்லிவிட்டு முப்பது நாளில் முப்பது கொஷின் கூட போட்டுடலாம் இல்லை எனக்கு ஒரே டைமில் எல்லா கொஷினையும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நான் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணலாமா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லிட்ரேச்சர் பார்ட் வந்து மாறப்போவதில்ல எந்த புக் எடுத்தாலும் திருக்குறளை பற்றி அதே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறாங்க பழைய புக்கோ புது புக்கோ ஓகேவா திருக்குறளை பற்றி அதே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறாங்க சில இளங்கோடிகள் தான் எழுதுனாங்க அதுன்றது மாறாது ஒன்று ஓகேவா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இருக்குமே தவிர பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து மாற போகிறது அதனால் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது தான் எப்படி தான் கொஷின் இருக்க முடியும் ஓகேவா இதை நம்ம டெப்த்தாக படிச்சுட்டோம்னா எக்ஸாம் நல்லா பண்ணலாம் ஓகே நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே நம்ம ஏப்ரல் மந்த்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் இது வரைக்கும் பத்து டெஸ்ட்டு முடிஞ்சு பதினோரை டெஸ்ட் நடக்க போகுது ஓகேவா யாருக்காலும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் அதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா உங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டெல்லாம் கொஷின் பேப்பரெல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் இது வரைக்கும் பாலிட்டி கம்ப்ளீட் ஆகிருக்கு எக்கனாமிக் கம்ப்ளீட் ஆகிருக்கு தமிழ் லிட்ரேச்சர் பார்ட்டு டென்த் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு லெவன்த் டுவெல்த்து முடிஞ்சுனா தமிழ் இலக்கிய பகுதியும் முடிய போகுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி